Rocky. என்ன பார்ட்னர் தப்பு தப்பு பாக்கெட் பண்றீங்க? நான் கரெக்ட்டா தான் குறி வைக்கிறேன், மிஸ் ஆகுது. ஆமாண்டி. ஆமா, சொல்லிடுறேன். என்ன பார்ட்னர்? சாரி. சரி, வெச்சிடுறேன். ஏற்கனவே நாங்க 23 பாயிண்ட், இப்போ 6 பாயிண்ட், மொத்தம் 29 பாயிண்ட். நாங்க தான் வின்னு. என்ன பார்ட்னர் இப்படி சொதப்பிட்டீங்க? சரி, பெட் எவ்வளவுன்னு சொல்லுங்க, குடுத்துட்டு கிளம்புறேன். பணலாம் ஒண்ணு வேணாம். வேற என்ன வேணும்? எங்க நாலு பேரும் கட்டி பிடிச்சு இங்கிலீஷ் கிஸ் கூடு, அது போதும். ஹே, என்ன பேசுற? திஸ் இஸ் டூ மச். நீ தானமா பெட் பெட்னு கேட்ட? நாங்க என்ன பெட்டுக்கா கூப்டோம்? ஆஃப்டர் ஆல் கிஸ் தானமா கேட்டோம்? தகரார் பண்ணாம குடுத்துரு. யூ ஸ்கவுண்ட்ரல். ஹே, நீ வாடி. ஏய், என்ன பெருசா இங்கிலீஷ் பேசி போனா விட்டுறோம் நினைச்சியா? ஏய், கைய விடு. மேனஸ் இல்லாம கைய புடிச்சு எடுக்கற. ஏய், ராத்திரி நேரத்துல ரெண்டு பேரும் கார்ல ஊர் சுத்திட்டு வர்றீங்க. நீங்க மேனஸ பத்தி பேசுறீங்களா? இங்க பாருங்க, இப்படி எல்லாம் தப்பு தப்பா பேசாதீங்க. அவ வெளியூர்ல இருந்து வந்திருக்கிற பொண்ணு, ஏதோ தெரியாதனமா வந்து விளையாடிட்டா. சும்மா விட்டுருங்க. சரி, அவள விட்டுருவோம், நீ வா. ஏய், கைய விடு. ஏய், விடுடா. ஏய், ஓவர் தான் பண்றீங்க. நீ வா, கைய விடுடா. ஓடி ஓடி முன்னாடி. ஒரே கிஸ்ஸர கேட்டா. மிஸ் ஆயிடுச்சடா. வேற இனிமேலாவது நீங்க ரெண்டு பேரும் அதுக்கான வித்தியாசத்தை முதல்ல புரிஞ்சுக்கங்க. பொண்ணும் அடக்க உடக்கமா நடக்க தெரிஞ்சுக்கங்க. இப்ப என்னக்கா பண்றது? நகையை கொடுக்க சம்மதிக்கிறோம், ஆனா இடத்த அர்ச்சனா பேர்ல தான் எழுதணும்னு அந்த சிவகாமி சொல்லிட்டாளே. அதெல்லாம் முடியாது. ஏன் பேர்ல தான் எழுதணும்னு நீங்க சொல்ல வேண்டியதானே? அது எப்படிக்கா சொல்ல முடியும்? என் குடும்பத்துக்கு சொத்து வாங்கணும்னு தானே அவகிட்ட நகையை கேட்டு ரெண்டு நாளா பட்டினி கடந்து போராட்டம் நடத்தினேன். ஆனா அந்த சிவகாமி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டுட்டா. செல்வம் என்னடானா, அம்மா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம குடும்பத்துக்கு சொத்து சேரப்போகுது, அவங்க வீட்லயே நகையை தரத்துக்கு சம்மதிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. யார் பேர்ல இடம் வாங்கினா என்ன, ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கன்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டான். அந்த சமயத்துல முடியாது, இடத்தை என் பேர்ல வாங்கணும்னு சொன்னா அவன் என்ன சுயநலவாதியா நினைச்சுக்க மாட்டான்? அட போங்கக்கா, என்ன நல்லா இக்கட்டுல மாட்டி விட்டுட்டீங்க, இப்ப என்ன செய்யறது? அதான் எனக்கும் புரியல. நாம நினைச்சது ஒண்ணு, இப்ப நடக்கிறது ஒன்னா இருக்கேன்.
என்ன பண்றது? வாசுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துடலாம், ராணிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் மண்ணா போயிடுச்சே. இவ்வளவு நாளா வீட்டுல இருந்த அர்ச்சனாவோட நகை இப்ப சொத்தா மாறப்போகுது. எதிர்காலத்துல அவதானே எல்லாத்தையும் அனுபவிக்க போறான். இதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், பட்டினி கடந்து ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனேன். சரி விடுங்கக்கா, நகையை கொடுக்க சம்மதிச்சிட்டாங்கள, கால போக்குல மாத்தி உங்க பேர்ல எழுதிக்கிட்டா போச்சு. அட என்னக்கா நீங்க வேற புரியாமைய பேசிட்டு இருக்கீங்க. நகையை கட்டத்துக்கு எடுத்த அர்ச்சனா பேர்ல எழுதணும்னு சொன்னவ சிவகாமி, நாளைக்கு பத்திரத்தை என் பேர்ல மாத்தி எழுதணும்னு சொன்னா சும்மா விட்டுருவாளா? கிணறு விட்டு பூதம் கிளம்புன கதையாயிடுச்சே. இப்ப என்னக்கா பண்றது? கவலைப்படாதீங்கக்கா, இப்ப என்ன அந்த இடத்த அர்ச்சனா பேர்ல எழுதிட்டாங்க, கண்டிப்பா உங்க பேர்லதான் எழுதுவாங்க, தைரியமா இருங்க. என்னக்கா சொல்றீங்க? ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போய் பத்திரம் கிரையம் பண்ணும்போது கண்டிப்பா உங்க பேர்ல தான் இருக்கும். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அது எப்படிக்கா முடியும்? முடியும்க்கா, முடியும் நினைச்சா எதுவும் முடியும். முட்டாளுங்க தான் யோசிக்காம ஒரு வழியும் தெரியாம அல்லாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா புத்திசாலிங்க அப்படி இல்ல, ஒரு வழி தடப்பட்டா அதுல ஆயிரம் வழிய உருவாக்கிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. நாமெல்லாம் புத்திசாலிங்க. இப்போ நகையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவங்கள நாம இந்த அளவுக்கு கீழே இறக்கி கொண்டு வரலையா? இடம் வாங்க ஐடியா கொடுத்தவளே நான் தான். அப்படி இருக்கும்போது நான் உங்களை அம்போன்னு விட்டுருவேனா? அது சரிக்கா, இடத்த எப்படி என் பேர்ல கிரயம் பண்ணுவீங்க? நான் தான் சொல்றேன்ல, என்ன நம்புங்கக்கா, அது என்னால முடியும். நிச்சயமா இடம் உங்க பேருக்கு தான். நீங்க போய் நகைய வச்சு ஆக வேண்டியத பாருங்க. நீங்க சொல்றத கேக்கும்போது சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா நடக்கணுமே. கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாம போங்கக்கா. சரிக்கா, நான் போய் ஆக வேண்டிய காரியத்தை பாக்குறேன். போங்கக்கா. நீ எங்க இங்க வந்த? எங்க கோவப்படுறீங்க? முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. ஜெயந்தி தான் அம்மா வந்து அடிக்கடி பாத்துட்டு போன்னு சொன்னா, அதான் வந்தேன். ஓ, அப்ப இதே மாதிரி அர்ச்சனா வீட்டுக்கும் போயிட்டு வருவியா? ஆமா. இப்படி வீடு வீடா போய் இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி குடும்பத்துக்குள்ள சண்டை முட்டி விடுறதா உன் வேலையா? என்னக்கா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏங்க கவிதா மேல கோவப்படுறீங்க? அவ என்ன தப்பு பண்ணா? புள்ளையும் கிள்ளியும் தொட்டிலையும் ஆட்டி விடுற மாதிரி என்கிட்ட இடம் வாங்கறதுக்கு ஐடியா கொடுத்துட்டு நேரா அர்ச்சனா வீட்டுக்கு போய் இடம் வாங்க நகையை கேட்டு உங்க பொண்ணை கொடுமைப்படுத்துறாங்கன்னு போட்டு கொடுத்துருக்கா. ஐயோ அக்கா, சத்தியமா அப்படிலாம் எதுவுமே சொல்லல. நீ சொல்லாமதான் அவன் அண்ணங்கார அங்கே இருந்து வந்து என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறீங்களான்னு காய்ச்சி முடிச்சுன்னு கத்துறானா? என்னக்கா நீங்க, நாம எத்தனை வருஷமா பழகிட்டு இருக்கோம், நான் அப்படிலாம் பண்ணுவேனா? ஜெயந்தி விஷயமா இப்ப எப்படி இங்க நான் வந்தேனோ அதே மாதிரிதான் நான் அர்ச்சனா வீட்டுக்கும் போயிருந்தேன். அர்ச்சனாவோட அம்மா அர்ச்சனா எப்படி இருக்கா, நல்லா இருக்காளான்னு கேட்டாங்க. அர்ச்சனாவுக்கு என்ன குறை, மகாராணி மாதிரி இருக்கா? அர்ச்சனா வந்த நேரம் அவங்க இடம் கூட வாங்க போறாங்கன்னு சொன்னேன். அதுக்கு அந்த அம்மா இடம் வாங்கறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பணம் எதுன்னு கேட்டாங்க. அது நகைய அடமானம் வச்சுதான் வாங்குறாங்க, கூடிய சீக்கிரம் திருப்பிடுவாங்கன்னு தான் சொன்னேன். அதையும் நான் நல்ல விதமா தான் சொன்னேன். ஆனா அந்த அம்மா இப்படி இல்லாதும் பொல்லாதமா சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. ஜெயந்தி அவங்க மாமியாரை பத்தி ஏற்கனவே என்கிட்ட சொல்லியிருக்கா, ஆனா அவ இவ்வளவு மோசமான பொம்பளையா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா. ஆமாக்கா, கவிதா அந்த மாதிரி பொண்ணு இல்ல, தப்பான பொண்ணா இருந்தா நான் ஏங்கிட்ட சேப்பேனா? அட, நம்ம சம்பந்தி மாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, குடும்பத்து மேல பழிய போட்டு பிரச்சனை பண்ணி எப்படியாவது அர்ச்சனாவை பிரிச்சு கூட்டிட்டு போனும் குறியா இருக்கா போல இருக்கு. இதான் சமயம்னு கவிதா மேல பழிய போட்டு சண்டைக்கு என் மாப்பி அனுப்பி வச்சிருக்கா. இத போய் நீங்க புரிஞ்சுக்காம பாவம் கவிதாவை போய் தப்பா நினைச்சுக்கிட்டீங்களே. நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். கவிதா, நான் பேசுனது எதையும் மனசுல வச்சுக்காத, ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். பரவாயில்லக்கா, நான் ஒன்னும் மனசுல வச்சுக்க மாட்டேன், நீங்க வருத்தப்படாதீங்க. வரேன். வாங்கக்கா. வரேன்க்கா. சரிக்கா. அப்பா, ஒரு வழியா பாக்கியத்தை நம்ப வச்சு அனுப்பிட்டோம். என்னம்மா நீங்க என்கிட்ட சொன்னது ஒன்னு, இப்ப நடக்கிறது ஒன்னா இருக்கே. உங்களோட மெயின் திட்டமே எடை விஷயத்துல அர்ச்சனாவோட நகையை கேட்டு குடும்பம் ரெண்டா பிரியணும், அர்ச்சனா வாடா வெட்டி ஆகணுங்கிறது தானே?
ஆனா இப்ப அது நடக்கலையே. அர்ச்சனாவுக்கு சொத்து இல்ல சேர போகுது. என்னமோ பாக்கிய மாதிரி நீயும் அர்ச்சனாவுக்கு சொத்து சேர்ந்துட்ட மாதிரி இல்ல பேசுற. இடம் வாங்க வச்சிருந்த நகையில தான் நம்ம 10 பவுன் எடுத்துட்டோம்ல. அந்த 10 பவுன் என்ன பிரச்சனை பண்ணுதுன்னு நீ பாக்கதானே போற. வா உள்ள வா. சார் இந்த நடராஜன் ஸ்ட்ரீட் எங்க தெரியாதுங்க நான் இந்த ஏரியாவுக்கு புதுசு. ஓகே சார் थैंक यू சார் நடராஜன் ஸ்ட்ரீட் எங்க தெரியாதுங்க சாரி 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 நீங்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கூப்பிட்டு இருக்க மாட்டேன் நீங்க போங்க என்ன என்ன சாரி ஹா இல்லங்க தெரியாம கூப்பிட்டேன்னு தான் சொன்னேன் அதான் சாரி கேட்ட இவ்ளோ நாள் பாக்குற இடங்கள தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு வந்த எங்க ஏரியாலயே பிரச்சனை பண்றீங்களா ஹலோ ஹலோ நான் உங்களை ஃபாலோ பண்ணல ஒரு அட்ரஸ் தெரியாம தடுமாறிட்டு இருந்தேன் நீங்கன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கேட்டு இருக்க மாட்டேன் என்ன என் காதுல பூசு தெரியா உன்ன மாதிரி இருக்குறவங்கள பத்தி எனக்கு தெரியாது முதல்ல டைம் என்னன்னு கேப்பீங்க அப்புறம் அட்ரஸ் எங்க இருக்குன்னு கேப்பீங்க நீலாம் படிச்சு வந்தானே ஏன் இப்படி லோக்கல் ரோமியோ மாதிரி பிஹேவ் பண்ற உங்களுக்குலாம் அறிவு இல்ல ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புத்தியில ஏறாதா ஐயோ தயவு செய்து நான் சொல்றத கேளுங்க அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் உங்க மூஞ்சிலே முழிக்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இப்ப கூட ஒரு நல்ல பொண்ண பார்க்க தான் போயிட்டு இருந்தேன் என் கெட்ட நேரம் உங்க மூஞ்சில முழிக்க வேண்டியதாய் போச்சு ஓஹோ அப்ப நான் நல்ல பொண்ணு இல்லையா நான் என்ன தப்பான பொண்ணா ஐயோ இல்லங்க நான் அந்த அர்த்தத்துல சொல்லல நீங்க சொல்றது கதாங்க அர்த்தம் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்ப நான் நல்ல பொண்ணு இல்லையா என்னங்க ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சரி சாரி 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 இனிமே உங்க திசை பக்கம் கூட நான் வர மாட்டேன் போதுமா இதே மாதிரி தான் அன்னைக்கு நான் ரெஸ்டாரன்ட்ல சாரி கேட்டேன் என்ன எவ்வளவு அவமானப்படுத்துனீங்க ஏங்க இப்ப என்ன நான் தான் சொல்லிட்டேன்ல நீங்க இருக்கிற பக்கம் கூட நான் வர மாட்டேன்னு கிளம்புங்க சரியான ராட்சசி ஏற்பாடு சார் வணக்கம் சார் சொல்லுங்க சார் வினோத் நான் இப்ப உங்க ஏரியால தான் இருக்கேன் ஆனா உங்க வீட்டுக்கு வர வழி மட்டும் எனக்கு தெரியல கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க நானே நேர்ல வந்து உங்களை கூட்டிட்டு வரேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேணாம் நான் இப்போ செகண்ட் ஸ்ட்ரீட் பாலாஜி நகர்ல இருக்கேன் இப்போ எப்படி வரணும் இங்க இருந்து சார் அப்படியே லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அமிர்தம் ஸ்ட்ரீட் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து செகண்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சாவித்ரி நடராஜன் ஸ்ட்ரீட் சார் நான் வெளியே நிக்கிறேன் நீங்க வாங்க சரி ஓகே வினோத் நான் வந்துடுறேன் தேங்க்யூ அட புடிச்சு எடுக்க கூடாது உட்கார்ந்து விளையாடு பாட்டி குடுங்க பாட்டி அட ஏ ஓடாதே சொல்ற பேச்ச கேக்குறல பார் வாமா காபி அடுப்புல இருக்கு நான் ஊத்தி குடுக்கவா நீயே ஊத்தி குடிச்சுக்கறியா இல்லம்மா வெயில்ல அலஞ்சிட்டு வந்திருக்கேன் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் சரி குளிச்சிட்டு வா ஏய் இங்க வாங்க வந்து உட்கார்ந்து விளையாடு ஜோ யோ ஓம் கூட இல்ல என்னால ஓட முடியாது இங்கே விளையாடு வாங்க சார் சாரி வினோத்
வாசலே காத்துட்டு இருக்கீங்க. பரவாயில்லைங்க சார். அன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்தல, சோ எனக்கு அந்த ரூட்லாம் கொஞ்சம் மறந்துருச்சு, அதனால கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். சாரி. என்ன சார் இதெல்லாம் விசாரிக்கிட்டு? வாங்க சார் உள்ள வாங்க. இங்கே உட்கார்ந்து விளையாடணும், புரியுதா? உன் கூட இருந்தா வீட்டு வேலையில யார் பாக்குறது? வாங்க சார், வாங்க. மா சாரதாமா எங்க பிரான்ச் மேனேஜர். வாங்க தம்பி. வினோத் உங்களை பத்தி தான் எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு வாச வரைக்கும் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம போயிட்டீங்க. ஐயோ வரக்கூடாதுன்னா எதுவும் இல்லம்மா, அன்னைக்கு ஒரு அர்ஜென்டான ஒர்க் இருந்தது, அதனால அப்படியே கிளம்பிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்லப்பா, நின்னுட்டே இருக்கீங்களே, உட்காருங்க. உட்காருங்க சார். ஐ ஐஸ்கிரீம் அங்கிள். ஏய் குட்டி, நல்லா படிக்கிறியா? வெரி குட். நான் உனக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. தெரியலையா? சரி, இதுல என்ன இருக்கு தெரியுமா? இந்த பாரு, உனக்கு பிடிச்ச டாய்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறம் உள்ள பாரு, சாக்லேட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ம், எல்லாம் உனக்கு தான், வச்சுக்கோ. ஐயா, அங்கிள் எனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு சார். எதுக்கு சார் இதெல்லாம் தேவையெல்லாம் வீண் சிரமம்? ஐயோ, குழந்தைக்கு பண்ணதெல்லாம் எந்த சிரமமும் இல்லைங்க, அவங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். தம்பியோட அப்பா அம்மா எல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்காங்கம்மா. அப்ப தம்பி தனியா தான் இருக்கீங்களா இங்க? இப்போதைக்கு தனியா தான் தங்கி இருக்கேன். அப்பா அம்மாவை கூப்பிட்டேன், சொந்த ஊர் விட்டு வர முடியான்னு சொல்லிட்டாங்க. நான் இப்போதானே வந்திருக்கேன், கொஞ்ச நாள் அவங்களையும் கூட்டு வந்துருவேன். இப்படி திடீர்னு வந்துட்டீங்க, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருந்தா நான் விருந்து ஏற்பாடு பண்ணிருப்பேன்ல. நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுனால தான் நான் ஃபோன் பண்ணாமே வந்தேன். சரி, நீங்க பேசிட்டுங்க, சாப்பிடறதுக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். அம்மா, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணாம், ஒரு கப் காஃபி மட்டும் வேணா கொடுங்க. சரிப்பா. அம்மா காஃபி அங்கம்மா. வந்துட்டாப்பா, குளிச்சுட்டு இருக்கா. மேனேஜர் வந்திருக்காருல, கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. ஐயோ அம்மா, அவங்க கொஞ்சம் பொறுமையாவே வரட்டும். சரி. காவியா, காவியா. என்னம்மா? வினோத்தோட மேனேஜர் வந்திருக்காருமா. அப்படியா, ஒரு 5 மினிட்ஸ்ல ரெடி ஆகி வந்துடுமா? சீக்கிரம் வா, வந்துருவாப்பா. சரிம்மா. வினோத் சார், நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், மறந்தே போயிட்டேன். சொல்லுங்க சார். நான் யார் முகத்தில் முழிக்க கூடாதுன்னு நினைச்சேனோ, இப்போ வர்ற வழியில் அவ முகத்தில் தான் முழிச்சேன். யார் சார் அந்த திரும்ப திரும்ப உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணிருப்பாள் அந்த ராட்சசியா? அவளே தான். நான் உங்க வீட்டு அட்ரஸ் தேடி 4 பேர்ட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ அவ திரும்பி நின்றுட்டு இருந்தா எனக்கு யாருன்னு தெரியல, நான் அவட்டே போய் அட்ரஸ் கேட்கறேன். என்னை பார்த்த உடனே திரும்ப பழைய மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். சே, என்ன சார் உங்களுக்கும் அவளுக்கும் ஒத்தி வர மாட்டேந்து. சரி விடுங்க, உங்க தங்கச்சி பக்கம் வந்த நேரத்துல எதுக்கு அந்த ராட்சசியை பத்தி பேசிட்டு, விடுங்க.